தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியில கூட தேவன் நமக்கு கத்ரா இயேசுவின் மூலம் நம்முடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு அருளி இருக்கிற மகா மேன்மையான வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, எபேசியர் 1:19 வேதவசனம் சொல்கிறது, தேவன் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறதை அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் மூலம் நமக்கு அருளியிருக்கிற வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமையா, அது சாதாரண வல்லமை இல்லை. பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவன் ஆதியாகமம் 1 இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஒரு வல்லமை வெளிப்பட்டது. மோசே மூலமாய் இஸ்ரேல் மக்களை அந்த செங்கடலை கடக்க செய்யும் போது அந்த செங்கடலை பிளப்பதற்கு ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் தேவனுடைய மகா பெரிய வல்லமை எங்க வெளிப்பட்டதாம், அது இயேசுவை மரித்தோர்லேருந்து உயிரோட எழுப்பின போதுதான் அவருடைய மகா பெரிய வல்லமை என்ன செய்ததாம், வெளிப்பட்டதாம். இப்பொழுது நல்ல செய்தி என்னவென்றால் தேவ பிள்ளைகளே, அந்த மகா பெரிய வல்லமை இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பின போது தேவன் வெளிப்படுத்தின அந்த மகா பெரிய வல்லமையை தான் தேவன் இப்பொழுது நமக்கு பரிசுத்தாவியனவன் மூலம் என்ன செய்திருக்கிறாராம், தந்திருக்கிறாராம். எதற்காக, இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் பாவ சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகளை மேற்கொள்வதற்காகவே அந்த வல்லமையை இப்பொழுது பரிசுத்தாவியின் மூலம் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம், தந்திருக்கிறாராம். தேவ பிள்ளைகளை, இப்பொழுது இந்த இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பின போது வெளிப்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையின் விசேஷித்த தன்மை என்னவென்றால் பாருங்கள், அது சாதாரண வல்லமை இல்லை. பாருங்கள், ஏன் பாருங்கள், லாசரு மரித்த பிறகு உயிரோடு எழுந்தான், அது ஒரு ஒரு அங்கே ஒரு தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் இயேசு மரித்தோர்லிருந்து எழுந்த போது பாருங்கள், அங்கே அது வந்து லாசுரை போன்ற அந்த உயிர்த்தெழுதல் கிடையாது, இது ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுதல். ஏன், இயேசு மரித்த போது எப்படி மரித்தார் பாருங்கள், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் உள்ள 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் மேலுள்ள அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை சுமந்தவராக அவர் என்ன செய்கிறார், மரிக்கிறார். அப்போ ஒரு தண்டனையை சுமந்தவராக அவர் மரித்தபடியினால் இப்பொழுது பாருங்கள், அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பும் போது அவர் எப்படி எழும்புகிறார் பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பாருங்கள், அவன் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக மாறிவிடுகிறான். சாத்தான் ஒரு ஆத்மா மேலே அதிகாரம் உடையவராக என்ன செய்கிறான், மாறிவிடுகிறான். அப்போ உலகமெல்லாம் பாவத்துக்குள் கிடக்கிறதென்றால் என்ன அர்த்தம் பாருங்கள், பொல்லாங்கனாகிய பிசாசு இந்த பூமியில் உள்ள 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் மேலே அவன் அதிகாரம் செலுத்துகிறவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான் பாருங்கள். அப்போ இயேசு இந்த உலகத்தின் மக்களுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் போது பாருங்கள், அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்தார் என்றால் என்ன அர்த்தம், இந்த 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் மேலுள்ள அந்த சாத்தானுடைய வல்லமையை அதிகாரத்தை ஜெயித்தவராக அவைகள் மேல் ஜெயம் கொண்டவராக அவர் மரித்தோர்லிருந்து என்ன செய்கிறார், உயிரோடு எழும்புகிறார் பாருங்கள். அப்போ இது இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல், அப்போ இந்த 700 கோடி மக்கள் மேலுள்ள 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் மேலுள்ள அந்த பிசாசனுடைய வல்லமை அதிகாரத்தை ஜெயித்தவராக எழுந்தார் என்றால் யோசித்து பாருங்கள், அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வெளிப்பட்ட வல்லமை அது சாதாரண வல்லமையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, அது மகா பெரிய வல்லமையாக என்ன செய்கிறது, இருக்கிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளை, அவ்வளோ பெரிய வல்லமை வெளிப்பட்டு இயேசு அத்தனை மேலுள்ள அந்த சாத்தானுடைய அந்த அதிகாரத்தை வல்லமையை ஜெயித்து அவர் உயிரோடே என்ன செய்தார், எழுந்தார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இத்தனை பெரிய வல்லமை தான்
இன்றைக்கு தேவன் பரிசுத்தாவியான ஒரு மூலம் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 700 கோடி ஜனங்கள் மேலுள்ள அந்த பிசாசனுடைய அந்த வல்லமையை, அதிகாரத்தை, அந்த பாவத்தின் வல்லமையை அவர் ஜெயித்து எழுந்திருப்பார் என்றால், இப்ப யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு தனி நபர் தான், 700 கோடி மக்களுடைய பிரச்சனையை ஜெயித்து எழுந்த வல்லமையை இப்பொழுது தேவன் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால், இப்பொழுது ஒரு தனி மனிதனாக நீங்கள் என்ன பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்ல, பாருங்கள் இவ்வளோ பெரிய 700 கோடி அதிகமான மக்கள் மேலுள்ள அந்த பாவ தண்டனை இயேசு ஜெயித்தெழுந்த அந்த வல்லமையை இயேசுவின் மூலம் இப்பொழுது பரிசுத்தாவினாலே உங்களுக்கு தந்திருக்கிறபடினால், இப்பொழுது உங்கள் வாழ்வில் உள்ள எந்த பிரச்சனையும் ஜெயிப்பதற்கு தேவ வல்லமை உங்களுக்கு போதுமானதுக்கும் மிக 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 அதிகமாகவே என்ன செய்கிறது, பரிசுத்தாவின் மூலம் உங்களுக்கு இருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏனெனில் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்விலே மிக மிக பெரிதாய் என்ன செய்கிறது, இப்போ கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால், நிச்சயமாய் ரோமர் 8:37 சொல்கிறது போல, நீங்கள் இயேசுவின் மூலம் முற்றும் எப்பொழுதும் முற்றும் ஜெயங்களுள்ளாய் எப்பொழுதுமே நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் நிச்சயமாய் உங்கள் பிரச்சனையின் மேல் முற்றும் ஜெயம் கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே உள்ள பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கண்களை உங்கள் வாழ்விலே இயேசுவின் மூலமாய் பரிசுத்தாவியினாலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த மகா மேன்மையான வல்லமையின் மேல் உங்கள் கண்களை பதியுங்கள். அதன் மேல் பதிக்கும் போது நீங்கள் எளிதில் உங்கள் பிரச்சனைகள் மேல் ஜெயம் பெறுவீர்கள். ஏமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.